ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட் டைம் நான் விலாக் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் தோப்பில் செலிப்ரேட் பண்ண மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனை தான் ஒரு சின்ன வீடியோவை நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஃபேமிலியோடு நாங்கள் தோப்பில் இன்றைக்கி மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போயாச்சு, அங்கே சமையலும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம போய் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து தோப்புக்கு போகிற வழி, ரொம்ப அழகாக இருந்தனால அப்படியே கொஞ்சம் வீடியோவாக எடுத்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே தோப்பில் தான், அங்கேயே சமையல் வச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ ஓரளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணுறேன். தோப்பு பக்கம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ தோப்புக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பார்த்தனாலே அதோட நட தான் அழகு. அதே மாதிரி அதுவும் பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே சைடா இருக்கு பாருங்க. அவங்க வாக்கிங் சூப்பரா இருக்குல்ல. இது வந்து தென்னந்தோப்பு, நிறைய ஊடு பயிர் நிறைய இருக்கு, நிறைய செடிகள்லாம் இருக்கு. இது உள்ள ஒரு பெரிய டெய்ரி ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் வந்து இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து காட்டுறேன். மாட்டு தீவனம்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதே போல கொஞ்சம் ஆடும் இங்கே இருக்கு. அப்புறமா வீட்டில் தனியாக விட்டுட்டு வராமல் பைரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ராஜபாளையத்து நாய், பைரோ பேர். ரொம்ப ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங்காக இருக்கும். இங்கே வந்து இப்போ குட்டீஸ் குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூலில் அவங்க குளிக்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்ருக்காங்க. அவங்களாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக. பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறு இருக்கு, நிறைய செடிகள்லாம் இருக்கு. குட்டீஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஒரு பக்கம் குக்கிங் போயிட்டுருக்கு. சமையல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆள் போடாமல் வீட்டில் அக்காவும் மாமாவுமே ரெடி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குக்கிங் வந்து 50-60 பேருக்கு தான் ரெடி ஆகுது. 200 பேருக்குனாலும் சரி மாமாவும் அக்காவும் ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்பெஷலி டேஸ்ட் பார்க்காமே செய்வாங்க. நிறைய ஸ்பெஷல் ரெசிபீஸ் இருக்குது, எல்லா சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாமா ரிட்டையர்ட் டீச்சர், ஆனால் ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் இந்த குக்கிங்லாம் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஆன்மீக தகவல், சித்தா மருத்துவ பற்றி நிறைய தகவல் தெரியும். அதை நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப காரசாரமான இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அந்த ஊறுகாய் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னைக்கோட டேவே ஹீரோவே ஹீரோயின் இவங்க தான். காலமாடு பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ வந்து சமையல் முடிஞ்சதை வந்து எப்போவுமே பூஜை வச்சுட்டு தான் பரிமாற ஆரம்பிப்பாங்க. ஊதுபத்தி காமிச்சு நீர் விளாவி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்போம். இது வந்து வழக்கமே எப்பயுமே இப்படி தான், வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி பூஜைக்கு சாமி கும்பிடும் போதும் செய்யும் பொழுதும் சரி.
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு பரிமாறுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்டில் இருக்கும். சாம்பார், அதிகமான காய்கறிகள் போட்டு சாம்பார், கமகம வாசனையோட ரசம், எல்லா காய்கறிகளையும் சேர்த்த அவியல், அவியல் எடுத்து வச்சிட்டாங்க. உருளைக்கிழங்கு மசாலா, வழக்கப்புட்டு, பால் பண்ண தயிர் அப்படியே வெண்ணையாக மிதக்குதில்ல. எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பந்தி நடந்துட்டுருக்கு. குட்டீஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. பக்கம் பால் பண்ண வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டி சந்தனம் போட்டு வச்சு மாட்டு தொழுவத்துக்கெலாம் சாம்பிராணி போட்டு ஈவினிங் பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து நான் ஈவினிங் நாங்கள் சாமி கும்பிட்டது, பொங்கல் வச்சது, அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.